வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள், கொழுபொம்மை வைக்கணுமா அதுக்கு வேண்டிய பொருட்கள், மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்குண்டான செட் டால்ஸ், அப்புறம் மரத்தாலான பொம்மை வகைகள், என்னென்ன உங்களுக்கு வேணும், ஒன்றா ரெண்டா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், அத்தனை பொம்மைகளையும் ஒரே இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெண்கலத்தாலானது, பித்தளையிலான பொருட்கள், நம்ம வீட்டில் எல்லாம் வந்து சோவா முன்னால் வீட்டில் வந்து வரவேற்பறையில் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொம்மைகள், கிருஷ்ணர் பொம்மை அப்படின்னா ஒன்று ரெண்டு கிடையாதுங்க. கிருஷ்ணர் பொம்மையிலேயே எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பொம்மை உலகம் அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். இவங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலேயே இந்த கடையை வந்து நடத்திட்டுருக்காங்க. எந்த இடம் இது அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்கிற டவுன்ஹாலில் இருக்கிற எஸ்கே பேல் கிராஃப்ட் இந்த கடையுடைய பேர். இதோடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த தகவல் உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பொருட்கள் என்னென்ன இருக்குது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வாங்குறப்ப ரொம்பவுமே தகவல் முக்கியமானது அப்படின்னு தோணும். என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே வந்து கலைநயத்தோடு இருக்குது. ஒவ்வொரு பொம்மைகளையும் பார்க்குறப்ப நம்ம ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நேரம் போகிறதே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் உள்ள பொம்மைகள் தான் எல்லாமே. இப்போ ஜெர்மன் சில்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வெள்ளி கலரில் இருக்கும் அந்த பொம்மைகள் எல்லாம் வந்து யானை, குதிரை, மகிழ், இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் சின்னதுலேருந்து பெரிய பொம்மைகள் வரைக்கும் வச்சுருக்காங்க. வாழை மரமும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. வாழை மரத்தில் தொங்கக்கூடிய அந்த வாழை பழம் மட்டும் தனியாகவும் வச்சுருக்காங்க. அதுவும் ரேட்டு வந்து 200-500 வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரேட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற பொம்மைகள் இருக்குது, ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. ஏன்னா அந்த சுட்ட மண் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செஞ்ச கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. அதுவே வந்து காகித கூழில் செஞ்ச கிருஷ்ணர் பொம்மை அப்படின்னா வந்து 1000 ரூபாய் தான் சொல்கிறாங்க. எல்லாமே வந்து அந்த குவாலிட்டியும் இருக்குது, ஃபினிஷிங் இருக்குது, அந்த கலைநயத்தோட ஒவ்வொரு பொம்மைகளும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மரப்பாச்சி பொம்மைகளுக்கெல்லாம் அலங்காரம் செஞ்சு பேக் பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு ரெடியாக வாங்கிட்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு அழகாக அற்புதமாக செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம மரப்பாச்சி பொம்மைகள் அலங்காரம் இல்லாமல் தனியாக வேணும் அப்படின்னா அதுக்கும் தனித்தனியாக அந்த ஒவ்வொரு இன்ச்சு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு அது சொல்கிறாங்க கரெக்டாகவும். நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்கக்கிட்ட போயிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்காகட்டும், நம்ம வீட்டில் வந்து அலங்கரிக்கிறதுக்கு, பண்டிகைகளுக்கு வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே. இங்கே வந்து கொழுபொம்மைகள் கண்காட்சி அப்படின்னு போடுறாங்க. அந்த மாதிரி போடுறப்ப வந்து 10% டிஸ்கவுண்ட்டும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் டவுன்ஹால் அப்படிங்கிறது வந்து முக்கியமான இடம். அந்த இடத்துல பஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டு தான் இந்த கடை இருக்குது. அதனால் நீங்கள் யார் வந்தாலும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ஈஸியாகவும் இருக்கும், ரேட்டும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் செலக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம எந்த டிசைன் கேட்குறோமோ அதே மாதிரி ஆர்டர் கொடுத்தா ஆர்டர் வைஸாக செஞ்சு கொடுக்குறாங்க, ரெடியாகவும் வச்சுருக்குறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் அப்படின்னால இவங்கக்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கலை நுணுக்கத்தோட ரொம்ப அழகாக இருக்குங்க.